இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் சில்லி பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பச்சை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே போட்டு சுடுதண்ணில் போய் கழுவி எடுத்தோம்னா அதில் இருந்து பூச்சி புழுவெலாம் இருந்துச்சுன்னா அது அதோட செத்துள்ளே இருந்துடும். அதனால் பச்சை தண்ணியில் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெந்நீரில் போட்டு கழுவிக்கலாம். இப்போ வந்து பச்சை தண்ணியில் நல்ல காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுக்கணும். அதுக்கு ஒரு சுடுதண்ணி நல்லா கொதிச்சிச்சு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த தண்ணியிலே போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் சில்லி ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து சுடுதண்ணியில் காலிஃப்ளவரை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ சில்லி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன், 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ சில்லிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மசாலாக்கு தேவையான உப்பு. இப்போ லைட்டாக இதை தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். வந்து ஜில்லிக்கு ரெடியான மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த காலிஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் வந்து நல்லா மசாலா ஊறிடுச்சு. இப்போ அதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ அதை எண்ணெய் சூடானதோ அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. காலிஃப்ளவர் போட்டு காலிஃப்ளவர் நல்லா வெந்துச்சு எடுத்துக்கலாம். பாருங்க மசாலா ஒண்ணுமே பிரிஞ்சு வராம அந்த காலிஃப்ளவர் எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க. காலிஃப்ளவர் சில்லிக்கு தேவையான பொருள், காலிஃப்ளவர் சில்லி பிரியாணிக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்துக்கலாம். இது காலிஃப்ளவர் சில்லி போட்டு வச்சிருக்கிறேன். அப்புறமா 2 பெரிய தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். புதினா தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 50 கிராம் பச்சை பட்டாணி, 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இதெல்லாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 3 ஸ்பூன் நெய் எடுத்துருக்கிறேன். அப்புறமா பட்டை தாளிக்கிறதுக்கு பட்டை வகைகள் 1/10 முந்திரி, 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி, அந்த அளவில் நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகிற வரைக்கும் நெய் நல்லா உருகி வரட்டும். இப்போ நெய் நல்லா உருகிச்சு எடுத்து வச்சிருக்கிற பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வந்துச்சு. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வதங்கிக்கலாம். பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். போயிச்சு தயிர் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம்.
வச்சிருக்கிற பட்டாணியை சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்து பட்டாணி வேகிற வரைக்கும் மூடி போட்டு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்ப நல்ல தண்ணி கொதிக்கிற தண்ணிய எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். எப்போதுமே பிரியாணிக்கு நல்ல தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்தீங்கன்னா அந்த அரிசி உடையாம நல்ல சூப்பரா அந்த சாதம் வரும். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வந்து ஒரு கல் தூக்கலாவே இருக்கணும். அப்படின்னா தான் சாதம் வெந்து வந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துச்சு. எடுத்து வச்சிருக்கிற கால் ஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்கா என்னன்னு. அப்படி இல்லைன்னா இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நல்ல அந்த ரைஸ் வந்து வேகிற வரைக்கும் விட்டுலாம். அரிசி ரைஸ் வந்து ஒரு முக்கால் பதம் வெந்துச்சு. இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் ஜில்லி போட்டுக்கலாம். பாத்திரத்துல தண்ணி எடுத்து வீட் போட்டிருக்கேன். இதை லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிக்கலாம். பிரியாணி ஓபன் பண்ணிடலாம். செம்ம வாசனை. சாதத்தை கிளறி எப்படி இருக்குன்னு பாருங்கயா, சூப்பரா வந்து. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.